ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയശ ഷോമായ മംഗളായ ബുധായശ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമഃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். ஏழு ஏழு 2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. பிற்பகல் 2:28 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் மகம். அதிகாலை 2:14 பின்பு பூரம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். எண்ணிய காரியத்தை புன்னகையால் சாதிக்கக்கூடிய மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே இன்றைய நாளில் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையும் துணிவும் அருமையாக இருந்தால் பொக்கிசமான வாழ்வு அமையும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி எம். சுகமாக வாழும் சூட்சமம் தெரிந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாக கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும். உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையுது. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால உழைப்பு என்பது உலகை வெல்லும், உண்மை என்பது எதையும் வெல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HR. உருவாக்கும் திறமையும் ஒற்றுமை குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தன வரவை ஈர்த்துக்க முடியும். பக்குவமான செயல்பாடுகளால் பண வரவையும் அதிகப்படுத்திக்க முடியும். எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட வகையில் கூட ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏமாற்றமே இல்லாத மாற்றங்கள் எளிதானதல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YB. பெருந்தன்மையும் தனித்தன்மையும் நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை சந்திக்கும். முற்போக்கு சிந்தனைகள் மூலமாக முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். உங்களுடைய வாய்ப்பேச்சுக்கள் மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் உயர்த்த முடியும்.
ஹஸ்தோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வடியாத வெள்ளமும் இல்லை, வாடாத பூக்களும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. செயல்களில் விருப்பமும் வாழ்வியல் திருப்பமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியில சந்திர பகவானும் ராசி அதிபதி சூரிய பகவான் உபஜய லாபஸ்தானத்திலும் இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும், பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும், பெண்களுடைய ஆசைகளும் ஆடை அணிகளும் வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விடியாத இரவும் இல்லை, முடியாத துயரமும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. ஆன்மீக பதிவுகளில் ஆர்வம் கொண்ட கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவுகள் சிக்கல் இல்லாமல் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை மிகுதியாகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே சகாயமான முறையில் கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்ள முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேடிக்கொண்டே வாழ்வதை விட வாழ்ந்து கொண்டே தேடுவது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. சமயம் சார்ந்த கொள்கைகளில் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் சூரிய பகவானோடு இணைஞ்சிருக்கிறது. ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்து உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அதாவது இருக்கிற கிரகங்களில் ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகம் இருக்கிறதுனால பாதகமே இல்லாத பண வரவுகளையும் சந்தோஷங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேற்றைய பொழுது நம்மிடமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZP. பாரபட்சம் இல்லாத மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாத பாக்கியவான்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு அமையும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான வருமானமும் ஆண்களுக்கு மேலான அதிகாரமும் ஆண்களுக்கு மேலான பதவியும் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால 10-11 இருக்கிறத மாத்திக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தி பகவான். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. அரசியல் துறையில் ஆர்வம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் 7 இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறதுனால
மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அரசு உத்தியோகம் அமையும். பொதுவாகவே மற்ற தொழில் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் அரசியல் வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடியோவிலும் வீடியோவிலும் ஆன்மீகத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LR. வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையில் சிறப்புகள் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருந்தால் கூட சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையில் வளமான அதே சமயத்தில் பலமான வரவுகளையும் அதிகாரங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். எண்ணெய், நிலக்கரி, அதே சமயம் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நல்ல விதமான நோக்கங்கள் மட்டுமே நன்மையான மார்க்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதில் நம்பிக்கை வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. நல்ல உள்ளமும் நட்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து அந்த சந்திர பகவான் சிம்ம ராசியாக இருந்து அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் அமையும் அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்ப ஆயுள் தீர்க்கமான புத்தர பேரு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வளம்புரி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FA. அகத்தின் அமைப்பை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். அதிகாரமான வகையிலேயே பண வரவும் ஆள் பலமும் அரசியல் பலமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினைச்சாங்களோ அவங்க எல்லோருமே உங்களை பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இன்றைய நாளில் அரங்கேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாதிக்க நினைப்பவனை இறைவன் சோதிப்பார் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமாதேவி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SQ. ஓம் வினிதாத்மனே நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் வினிதாத்மனே நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.